யா அல்லாஹ், உனக்கு நிகர் இல்லை, உனக்கு துணை இல்லை, உனக்கு நிகரானவன் யாரும் இல்லை. யா அல்லாஹ், நீயே மிகப்பெரிய அறுக்குடையாளன், நீயே மிகப்பெரிய அறுக்குடையாளன் என்று கல்வியா முழக்கத்தோடு புறப்பட்ட ஒரு ஹாஜி, இஹ்ராமுடைய ஆடு அணிந்து தலைவிரி கோலத்தோடு அழுக்குபடிந்த வேலியோடு புறப்பட்ட ஒரு ஹாஜி, யா அல்லாஹ் உன்னை தவிர இணை இல்லை, உனக்கு துணை இல்லை, உனக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்று வாக்கு கொடுத்த ஒரு ஹாஜி, தாயகம் திரும்பிய உடனே முதல் முதலாக செல்வது அவுலியாக்களுடைய தரிசனத்திற்காக வேண்டி தர்காவுக்கு. பார்க்கிறோமா இல்லையா? தாயகம் திரும்பும் பொழுது வீட்டுக்கு கூட செல்ல மாட்டார்கள், நேரடியாக ராகூருக்கோ அஜ்மீருக்கோ அவர்கள் நாடிய இடத்திற்கோ சென்று அவுலியாக்களுடைய நல்லாசி பெற்ற பிறகுதான் இல்லங்களுக்கே திரும்புவார்கள். அப்படியானால் கல்வியா விளக்கத்தின் தாற்பயம் தெரியாத ஹாஜிகள் இப்படி ஐந்தாள தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இய்யாக்கன அபுது வ இய்யாக்கன ஸ்தாயின், உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்தில்தான் யா அல்லாஹ் உதவியும் தேடுவோம் என்று ஐந்தாள தொழுகையில் வாக்கு கொடுத்த ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹருடைய பள்ளியை விட்டு வெளியே சென்றவுடன் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களே, அதே போல கல்வியா விளக்கத்தினுடைய தாற்பயம், அதனுடைய மகத்துவம், அதனுடைய விளக்கங்கள் தெரியாத எத்தனை எத்தனையோ ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய காலங்களில் அல்லாஹுவை முன்னிறுத்தி அவளிடத்தில் வாக்கு கொடுத்த ஹாஜிகள் இல்லம் திரும்பிய உடனே அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே உதவி தேடக்கூடிய ஒரு ஹாஜி. அன்பாண்ட சோர்களே, எத்தனை எத்தனையோ நபர்கள் புனிதமிக்க இந்த ஆலயத்தை வசதி வாய்ப்போடு உடல் ஆரோக்கியத்தோடு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், இது வசதி உள்ள நபர்களுக்கு தானே, வசதி இல்லாத நபர்களுக்கு அந்த கடமையே கேள்வியே கிடையாது. வறுமையினாலே வசதி இல்லாதவர்களிடத்திலே தொழுகையை குறித்து நோன்பை குறித்து மட்டும்தான் அல்லாஹ் கேட்பான், வசதி உள்ளவர்களுக்கு ஜக்காத்தை குறித்து ஹஜ்ஜை குறித்து கேட்க போகிறான். காரணம், அது பொருளாதார சம்பந்தப்பட்ட இபாதத், குறிப்பிட்ட காலங்களில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத். நிறைய குடும்பங்களிலே பார்க்கிறோம், இளமை பருவத்தில் பொருளாதார வசதி வாய்ப்பை பெற்றிருந்தும் அந்த இபாதத்தை வெறுமனே ஏதாவது குடும்ப பிரச்சனைகளை முன்னிறுத்தி குடும்ப காரணங்களை சொல்லி, வியாபார காரணங்களை சொல்லி தள்ளி போடுகிற அன்பர்கள் அந்த இளமை பருவத்தில் துடிவிடிப்பான அந்த பருவத்தில் செய்ய வேண்டிய அந்த இபாதத்தை வெறுமனே தள்ளி போட்ட காரணத்தினால், வயோதிக பருவத்தில் இந்த இபாதத்தை செய்ய முடியாமல் எத்தனை எத்தனையோ தாய்மார்கள் சகோதரர்கள் தள்ளாத பருவத்தில் இந்த இபாதத்தை செய்ய முனைந்த காரணத்தினால் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டிய எந்த ஒரு கிரகையும் செய்ய முடியாமல் தளர்ந்து போய் மூளையிலே முடங்கி கிடக்கக்கூடிய மக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பிட்ட வயதில் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அந்த வயதில் வசதி வாய்ப்பு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருந்தால் அந்த வருடத்தின் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் நாம் மரணித்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளி. ஏன் இந்த ஆண்டு சென்ற ஆண்டின் ஹஜ்ஜை ஏன் நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டால் என்ன பதில்? ஆக சமூகத்தில் இந்த விவாதத்தை வீட்டிலே மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய தாயையோ தந்தையோ மக்கள் எல்லாம் சேர்ந்து வழி அனுப்பி எப்படியாவது இந்த நாட்பனாலும் அந்த கேள்வியை எப்படியாவது செய்துவிட்டு நம்முடைய தாயும் தந்தையும் திரும்ப தாயகத்திற்கு வரட்டும் என்று ஒரு சடங்குக்காக வேண்டி அனுப்புகிற தாய்மார்களும் உண்டு, பெற்றோர்களும் உண்டு, மக்களும் உண்டு. அதற்குரிய விபாதத்துகள் அல்ல இந்த விபாதம், இது ஒரு உயிரோட்டத்தோடு செய்ய வேண்டிய ஒரு விபாதம், நன்மைகளை அதிகம் அதிகம் நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு விபாதம், பாவத்திலிருந்து முழுக்க முழுக்க நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விபாதம். ஒரு நேர தொழுகைக்கு ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாக்களித்து சொல்லப்பட்ட ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நாளில் தங்கி செய்ய வேண்டிய விபாதத்துகளை செய்து அன்று பிறந்த பாலகனைப் போல இல்லம் திரும்புகிற இந்த விபாதம் இன்றைக்கு அரசியலாக்கப்பட்டு விட்டது, விளம்பரப்படுத்தப்பட்டு விட்டது, பட்டத்திற்காக புகழுக்காக பெருமைக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அந்தாண்ட சோர்களே, நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த விபாதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் ஒரு ஹாஜி செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தின் பின்னணியோடு
எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய கிருபைக்கு அல்லாஹ்வால் எப்படிப்பட்ட சிறப்பான நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு உயிரோட்டத்தை கூட புரியாமல் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற எத்தனை எத்தனையோ சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த ஹஜ்ஜை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நிறைவேற்றி தாயகம் திரும்பி இஸ்லாமிய அடிப்படையில் அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிக் கொள்ளும் பொழுது அவருக்கு அதே நிலையில் ஒரு மரணம் சம்பவித்தால் அல்லாஹுவால் அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவருக்கு விளைமறிக்க முடியாத சொர்க்கம் அல்லவா அன்பார்ந்த சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவப் போகிறேன் என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டி தழுவத்தை செய்வதற்காக வேண்டி அவருடைய கரத்தை நீட்ட சொல்லி தன்னுடைய கரத்தையும் நீட்டினார். அம்ர் இப்னு ஆஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத்து செய்ய முன் வந்து கையை மடக்கிக் கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே முன் வந்த நீங்கள் தயங்க காரணம் என்ன என்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்னுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு சொன்ன பதில், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, ஒரு அடியான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தால் அவனுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு அடியான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்தால் அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ஜை உயிரோட்டத்தோடு, ஹஜ் என்ற அந்த கிருபையை உயிரோட்டத்தோடு, கடன் வாங்காமல் வட்டிக்கு வாங்காமல் தூய்மையான பொருளாதாரத்தோடு எகலாசான எண்ணத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஒரு அடியான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்பத்தை நினைவு கூறும் முகமாக இந்த ஹஜ் என்ற கிருபையை நிறைவேற்றும் பொழுது அவருடைய ஆயுள் காலத்தில் அவர் செய்த அனைத்து வகையான பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இனி அவர் பாவம் செய்தால்தான் உண்டு. தவாபில எத்தனை வகையான சிறப்பான கூலிகள், சஃபா மருவாவுக்கிடையே ஓடுகிற பொழுது ஆஜரா அம்மையார் அவர்கள் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டும் ஓடியது நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஆனால் அது ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக, ஏதோ எல்லோரும் அங்குமிங்குமாக நடக்கிறார்கள், நானும் நடக்கிறேன் என்பதை போல, அதற்காக வேண்டிய அல்ல அந்த சரி வினாவினை தங்குகிற பொழுது நமக்கு ஏற்பட வேண்டிய ஒரு உணர்வு ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்த நேரத்தில் மக்கள் மத்தியிலே, பாமர மக்கள் மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்ல முடியாத ஒரு சூழலை வந்த பொழுது மக்காவினுடைய புறநகர் பகுதியிலே அமர்ந்து ஹஜ்ஜுக்கு வருகிற போகிற மக்களை எல்லாம் சந்தித்து, நான் அல்லாஹுடைய தூதர், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் நான் யார் என்பதை விளக்குவதற்காக எனக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க மாட்டீர்களா என்று மக்களை பின்தொடர்ந்த இடம் அந்த மினா. அங்கே 8வது நாள் 10வது நாள் 11வது நாள் 12வது நாள் தங்குகிற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வளர்த்தார்கள் என்கிற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பார்ந்த சோழர்களே. ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களை பார்த்து கிராமத்துப்புற மக்கள் எல்லாம் சொல்லி அனுப்புவார்களாம், நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் உடனே திரும்பி வர வேண்டும், அங்கே ஒருவர் முகம்மதாம் இறை தூதராம் உங்களை எல்லாம் பின்தொடர்ந்து வருவார், அவரோடு அமர்ந்து பேசாதீர்கள், குடும்பம் இரண்டாகிவிடும், குழப்பங்கள் வந்துவிடும், அவரோடு அமர்ந்து பேசுவதை முழுக்க முழுக்க தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்து அனுப்புவார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் உறங்குகிற நேரத்தில் வினாவினுடைய ஒவ்வொரு கூடாரத்திலும் சென்று 4 நபர்கள் 5 நபர்கள் 10 நபர்கள் என்று ஒவ்வொரு குழுவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க முயற்சி எடுக்கும் பொழுது ஒரு சில நபர்கள் ஏசுவார்களாம், ஒரு சில நபர்கள் சொல்வார்களாம், உங்களைத்தான் எங்களுடைய குடும்பத்தார்கள் எச்சரிக்கை செய்து எங்களை அனுப்பியிருக்கிறார்கள், உங்களோடு அமர்ந்து நாங்கள் பேச தயாராக இல்லை என்பார்களாம்,
உங்களையா போயும் போயும் நபியாக இறைவன் அனுப்புவான் என்று ஏசினார்களாம். இப்படியெல்லாம் பல ஏற்றுக்கும் பேச்சுக்கும் மத்தியில் ஒரு 5 அன்சாரி தோழர்கள் அங்கே அமர்ந்து